பொது பணங்களை களவிடுவது, பொதுவான அது பொது சொத்தை களவிடுப்பது. நபி அவர்கள் இந்த மூன்று விடயங்களிலும் யார் கவிழ்ந்திருக்கிறாரோ, இந்த மூன்று விடயங்களையும் யார் செய்யலையோ, அவர் பெருமையை அடிக்கவில்லை, கடனாளியாக மரணிக்கவில்லை, பொது சொத்துக்களை அவர் கையா, அதாவது பொது சொத்துக்களை களவாடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்ன அவர் சொல்றதுக்கு போவாரு. கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை நாம் இன்னும் சிந்திக்க வேண்டும். பெருமை என்று சொல்லக்கூடியது இது கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மிகவும் தூரமாக்க வேண்டும். பெருமை எப்ப வரும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமை எப்ப வரும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது என்று சொன்னான், நோயாளி ஆகிவிட்டான் என்று சொன்னான். நோயாளி என்று சொன்னால் என்ன, சகோதரர்களே, நாம ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டால் என்று சொன்னா நாம் சந்திச்சுக் கொள்வோம், இந்த நோய் இல்லை, இந்த நோய் நாம் இந்த மரணத்தை இந்த மரணம் வெளியில் ரெண்டு பேரும் பல இந்த நோய்களை பற்றி நாம் மருந்துகளை பற்றி நோய்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு நோயை நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு நிறைய வைத்தியர்கள் ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் உள்ளத்தினுடைய நோயை பற்றி பேசுகிறார்கள். இந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது சொன்னால் இந்த நோயை சுகப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு நோய் உடம்புக்கு வந்து அதை நான் கணக்கெடுக்காம விட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த நோய் முக்தி அவன் மரணிக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் போய்விடுகிறான். அதே போன்று உள்ளத்தினுடைய நோயும் அப்படித்தான். அந்த நோய் வந்து அதை நான் கவனிக்காம விட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த நோய் பலத்தாகி மறைந்த நிறமக்குரியவனாக கேவலப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போவான். உலகத்திலும் பெருமையடிச்சான், பெருமையாக நடந்து போனான், இன்று வரையில பூமிக்குள்ளதாக இருப்படுகிறான். கண்ணியமானவர்கள், இந்த பெருமை என்று சொல்லக்கூடியது பெரிய ஒரு தேஜரான ஒரு நோயாக இருக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நோயை நாம் முகப்படுத்த வேண்டும். அதனால நோய் இருந்தவர்களை முனாபிகளுடன் இணைத்து கொள்கிறார். உள்ளோய்மற்றவர்களை நோய் குறித்தவர்களையும் பெண்களை பார்த்து சொல்லுகிறார், அந்நிய ஆடவர்களுடன் பேசும் பொழுது கடினமான குழந்தையையும் பேச வேண்டாம். ஆனால் வெறுமனே ஒய் மட்டும் அவனுக்கு போதும், அவன் உங்களை புரி வைப்பான் அல்லவாக சொல்றான். அவன் நோய் பிடிக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் உங்களை கூறி வைப்பான். பாவங்களிலே ஈடுபடக்கூடிய காரணம் என்ன, அவருடைய உள்ள நோய் பிடிக்கப்பட்டிருக்கிறது, தன்னையில் ஒதுங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் பாவத்தை
தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் யாரும் பார்க்க கேட்க யாருமே இல்லை. இந்த மாவட்டத்திலே ஈடுபடுவார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்தினுடைய நோய் பயங்கரமானது. அல்லாஹ் பவானிலே சத்தியம் என்று சொல்கிறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தியம் என்று சொல்கிறான், வருஷம் சிவமுகா இந்த ஆயுதே இந்த சூறாவே அல்லாஹ் பவானிலே அல்லாஹ் மகானம் சூரத்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அதனை மாறுபடிய வைத்து விட்டார்களோ, அதை சுத்தப்படுத்தவில்லையோ, அவர்கள் நஷ்டவாளியாக விட்டார்கள். அல்லாஹ் பவானியை சொல்கிறார், பெருமையுடைய
நோக்கத்திலே அணிகிறார்கள் அது பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகாக உறுப்பது அது பெருமை அல்ல. அவருடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய கால் பாதனைகள் அது அழகாக இருக்க வேண்டும் என்பதை ஒருவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அது பரவாயில்லை. இந்த நீரும் ஜமால் அல்லா வந்து அழகானவன் அழகானவன் அல்லா விரும்புகிறார். நோய்களிலே ஆக முக்கியமான ஒரு நோய் தான் இந்த பெருமை. இந்த பெருமை வராம நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெருமையை விட்டு நாம் தூரமாக வேண்டும். அதுக்கு நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓத 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 உள்ளம் சுத்தமாகும். அதே போல அதிகமாக சிக்கல் சிக்கலே ஆக முக்கியமானதெல்லாம் இலாவது குர்ஆன். இலாவது குர்ஆன் செய்வதனால அதிகமாக குர்ஆன் கேட்கறதுனால அவருடைய உள்ளம் சுத்தமாகும். கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய உள்ளத்திலே கது அளவும் கூட பெருமை இருக்குமாயின் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் நாங்கள்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய பணி என்ன? பணியான வேலைகள் என்ன? கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லே அன்பு சகோதரர்களே நபி அவர்கள் அந்த ஹதீஸ் குரானிலே சொன்னார்கள் சொன்னார்கள் கடல் யார் இந்த கடவுளை வப்பாத்தாகிறார்களோ அவரும் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடலோட அதிகமான மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடலோட அல்லாஹ் நடத்திலே கடலா கடல் என்று சொல்வது அசத்துவழிந்த அல்லாஹ் நடத்திலே மிகவுமே கடினமானது. அல்லாஹுவானே நீண்ட ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான் கடல் கடலை பற்றி அல்ல நீங்கள் ஆயத்தை அல்லா சொல்கிறான். ஒரு ஜனாதா வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார் அவர்கள் வந்து அந்த ஜனாதாவை தொழிலிப்பதற்கு முன்னால கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த ஜனாதாவுக்கு ஏதாவது கடன்கள் இருக்கிறதா? ஏதாவது கடன் இருக்கிறதா? கடன் இருக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லிக்க மாட்டார்கள். அந்த
அது நாம வீட்டு கஷ்டத்துக்கு எடுத்திருந்தாலும் சரி, ஒரு சித்தத்துக்காகவே நாம் கடன் எடுத்திருந்தாலும், அதனை முறையாக அழகான முறையில் அந்த கடனை நிறைவேற்றும்படி நிறைவேற்றுங்கள். அந்த நேரத்துக்கு நம்பி ஒருவர் ஒரு பள்ளியின் தாராளே கடன தாராளே என்று சொன்னா, அந்த நேரத்தை தந்துடணும் என்று சொன்னா, குறிஞ்சிய ஏழு என்று சொன்னா தான் அந்த கடன் எடுக்கும். பாதுகாப்பு
கடன் கொடுத்ததுக்கு பின்னால் ஒப்படைக்கப்பட வேண்டும்
இந்த தாழ்வை கலவரத்தின் காரணமாக நிறைய அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு நாங்கள் இறந்து நாங்கள் வாய்ப்பு விரும்பினால் கலவரித்த ஒரு தாழ்வை நாங்கள் இறந்துள்ளோம். பொது சொத்துக்களே நான் கலவெடுப்பது, இந்த மூணு விஷயங்களை ஒருவருடைய வாழ்க்கையை அவர் தவிர்த்துக் கொள்வார் என்று சொன்னால் வாழ்க்கையை கழிவறை நிறைவேற்றி நடக்கிறது.